வணக்கம். உணவின் மூலம் ஏற்படும் அலர்ஜியும் அதை தடுக்கும் முறைகளும். அறிகுறிகள்: உணவை வாயில் வைத்தவுடன் கூசும், முகசுளிப்பு கூட ஏற்படும். சாப்பிட்ட பின் நாக்கில் வெடிப்பு ஏற்படலாம். உடலில் அரிப்பு, சிறு கொப்பளங்கள் தோன்றலாம். குரல் வளையில் ஒருவித மாற்றங்களை உணரலாம். வாந்தி ஏற்படும். அடிவயிற்று வலி வரலாம். மூச்சு விடுதலில் தகராறு, பெருமூச்சு விடுதல், வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். சிலருக்கு நினைவு இழப்பும் நிகழ்வதுண்டு. சில உணவுகள் சாப்பிட்ட ஒரு சில நிமிடங்களில் ஒத்துக்கொள்ளாமல் வேலையை காட்ட ஆரம்பித்து விடும். சில உணவுகள் 2 மணி நேரத்துக்குள்ளாக பின்விளைவை உண்டாக்கும். அமெரிக்காவில் 1/30 அலர்ஜி இருக்கிறது. பெற்றோருக்கு அலர்ஜி இருந்தால் குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்பட 75% வாய்ப்பு உள்ளது. அலர்ஜி ஏற்பட்டால் குடல், சுவாசம், தோல், இரத்த செல்கள் ஆகியவற்றை பாதிக்கும். நோய் தடுப்பு மண்டலம் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டுள்ளது. வேர்க்கடலை, பட்டாணி கடலை போன்ற பருப்பு வகைகள் தான் அதிக அலர்ஜியை தரக்கூடியவை. இவை இரசாயனத்தை சுரந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்க செய்யும். முட்டை, பால், வேர்க்கடலை, சோயா, மொச்சை, கோதுமை, முந்திரி கொட்டை, பாதாம் பருப்பு, மீன், நத்தை வகை போன்ற 9 வகை உணவுப் பொருட்கள் 90% அலர்ஜி ஏற்படுத்தும் உணவுகளாக நிபுணர்கள் பட்டியலிட்டு உள்ளார்கள். இவற்றில் வேர்க்கடலை, மீன், நத்தை, கொட்டை உணவு வகைகளில் அலர்ஜி ஏற்பட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். மற்ற உணவுகள் தற்காலிகமாக ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இதை தடுப்பது எப்படி? அலர்ஜியை தடுக்க சிறந்த வழி அறிகுறிகளை அறிந்து கொண்டு அந்த வகை உணவுகளை உறுதியாக தவிர்த்து விடுவது தான். வெளியில் சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம். பருக்கப்பட்ட உணவுகள் வேக வைக்காமல் மேற்புறம் மாவு சேர்க்கப்பட்ட உணவுகள், சுவையை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படும் சூப், குழம்புகள் ஆகியவற்றை தவிர்க்கவும். சாப்பிட்ட பின் பல வகைகளை உண்ண வேண்டாம். அலர்ஜி உடையவர்களுக்காக தனியாக தயாரிக்கப்படும் அலர்ஜியற்ற உணவுப் பொருட்களை உண்ணலாம். நண்பர்கள், விருந்தினர் வீடுகளில் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் உங்களுக்கான உணவில் தவிர்க்க வேண்டியவை பற்றி கூறிவிடுங்கள். நீங்களாகவே தயார் செய்து எடுத்துச் சென்ற குழம்பை பயன்படுத்துவதும் சிறந்த வழிமுறைதான். பாலித்தீன் பேப்பர் மற்றும் பிராணிகளின் ரோமம், தோலால் செய்யப்பட்ட பைகளில் உணவை பொட்டலம் கட்டி பயன்படுத்தக்கூடாது. அது இரசாயன மாற்றமடைந்து அலர்ஜியை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனல்